ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? என்ன, நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வரதில்லைன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் வந்து கடையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடியோஸ் வந்து எங்களால் தொடர்ந்து போட முடியல. இனிமேல் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வரும். தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ லைக், நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸ் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து எங்கள் வீடியோஸ் வந்து ரீச் ஆகும், நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரதில்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஸ்டப்டு சப்பாத்தி, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது பெரிய வெங்காயம் தான் போடுறேன். பெரிய வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது குழந்தை இந்த போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருப்பேன் இன்னைக்கு நான் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுனால நம்ம எலும்போடு வாங்கக்கூடாது, போன்லெஸ் வாங்கிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தயிர் வெங்காயம் ஒன்று வச்சுட்டோம்னா சைட் டிஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க, நம்ம இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இது ஒரு கிலோ வந்து நல்லா கொத்துக்கறி மாதிரி, கொத்துக்கறியாட்டம் வெட்டி கொடுங்க அப்படின்னா வெட்டி கொடுத்துருவாங்க. போன்லெஸ் சிக்கன் இது. இப்போ வந்து இது அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டாச்சு. இப்போ நல்லா கலர வேண்டியது தான், நல்லா கலரி அப்படியே அந்த ஒயிட் ஆகும் பாருங்கள் சிக்கன், அது வரைக்கும் நம்ம கலரி விட வேண்டியது தான். போட்டவனே கொஞ்சம் ஒயிட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த சிக்கன் ஃபுல்லாக நல்ல ஒயிட்டு கலர் ஆகுது, அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஆகிடுச்சுன்னு பாருங்கள், அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா இப்படியே வணங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுலேருந்து மசாலா பொடியெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள்லேருந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள்லேருந்து ஒரு கால் ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில் ஆகட்டும், அப்புறமே நம்ம வந்து இதில் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது பாட்டுக்கு இது வெந்துட்டு இருக்கோம், நாம் கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏன்னா நான் வந்து நானும் நீங்களும் எல்லாம் பேசியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் பேசினோம், அதுக்கப்புறம் வந்து பேசவே இல்லை. நம்ம என்ன பேசலான்னா, வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குட்டி பையன் பார்த்தோன்னே அவ்வளோ ஆசையாக ஓடி வந்தான். வந்து நம்ம சப்ஸ்கிரைபராமா, நம்மளோட வீடியோஸில் தொடர்ந்து பார்ப்பானாம்மா. அதனால் வந்து அவனோட கூட நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக ஓடி வந்து நம்மகிட்ட பேசினான். நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் எல்லா வீடியோஸும் நம்மளது பார்ப்பானாம்மா. அப்புறம் எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸு எல்லோரும் வந்து நல்லா பேசினாங்க. அப்புறம் சரி, அவன் வந்து எங்களோட ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களே என்னாச்சு, அண்ணனுக்கு உடம்பு சரியா இல்லை உங்களுக்கு உடம்பு சரியா, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் சொல்கிறேன். சரி வாங்க, நம்ம இந்த சிக்கன் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்து இப்போ வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே சமையலுக்கு வந்து கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். நீங்களும் வந்து கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், கல் உப்பு யூஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கல் உப்பே அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து அப்படியே வெந்துட்டு இருக்கட்டுங்க. உப்பு எல்லாமே போட்டாச்சு.
இப்போ வந்து இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நாம் இப்போது வேகுட்ட நல்லா நான் அதுக்காட்டி சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் சப்பாத்திக்கு வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை மாவு, நீங்கள் வேணால் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அப்புறம் நீங்கள் எப்பவும் சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு வைக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சால் போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். நல்லா மூடி வச்சிடலாம். கால் மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நேரம் வெந்திருக்கும். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா இருக்கீங்க. ஒரு கறி எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. ஆனால் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி தர சொன்னேன். இங்கே பாருங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டாங்க. சண்டேங்கிறதுனால கடையில் கூட்டம், அதனாலையும் பாருங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டாங்க. நாமளே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். சின்ன சின்ன பீசஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ சப்பாத்தி நம்ம இது பண்ணும்போது வந்து சப்பாத்தியில் நம்ம தேய்க்கும் போது கொஞ்சம் இது இல்லாமல் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தூக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் கொத்தி விட்டுக்கலாம் நம்மளே. நம்மளே சின்ன சின்ன பீஸாக கொத்தி விட்டுடலாம். இது இதோட இதில் நான் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்துக்கோங்க என்னென்ன பொருள் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நல்லா கொத்தி விட்டேன். முதல்ல உங்களுக்கு நல்ல பீசஸாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொத்தி விட்டேன். இந்த மாதிரி கொத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா கலர்ந்த பிறகு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு அப்படியே சப்பாத்தியில் வச்சு ஸ்டப் பண்ண வேண்டியதுதான். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபேன் காற்றுல வச்சு. இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி பண்ணி இதை எப்படி ஸ்டப் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் மாவு இதில் தெளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் போடணும். நம்ம நார்மல் சப்பாத்திக்கு சின்ன உருண்டையாக போடுறோம்ல அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டு எப்பவும் போல தேய்ச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் வரமாவு போட்டு போட்டு தேய்ச்சிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து இந்த ஒரு கரண்டி வந்து இந்த சிக்கனை வந்து இந்த சப்பாத்திக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேணால் கூட இப்படி ரவுண்ட் ஷேப்லேயும் நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு ஊத்திக்கோங்க. நம்ம நெய் கூட ஊத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எது வேணுமோ அது ஊத்திக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வெந்த சைடும் நல்லா வேகட்டும். வெந்தோடனே அவ்வளோதான் நம்ம சப்பாத்தி ரெடி. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப்லையும் செஞ்சுக்கலாம்.
இல்லைனா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இப்படியே ரவுண்ட் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், இல்லை இந்த சப்பாத்தி செஞ்சு இது மேலே வச்சு இன்னொரு சப்பாத்தி செஞ்சு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி தான் செய்வோம், அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். நான் என்ன வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டப்டு சப்பாத்தியும் நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவேன். இந்த முள்ளங்கி வச்சு அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் இதெல்லாம் வச்சு கூட நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இதெல்லாம் வேணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அந்த டிஷ் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க, அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி, நான் இன்னொன்று உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து எடுத்துடலாம், எடுத்துட்டு நம்ம அப்படியே கையிலேயே அப்படியே தட்டிக்கலாம், இங்கேயே வச்சு தட்டிக்கலாம். அவ்வளோதான், இதுக்கும் வந்து வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா ரெண்டு சைடும் வெந்துருச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வேணால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரோ சப்பாத்தி செஞ்சுட்டு எப்பவும் போல நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் மாதிரி கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஆனால் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இப்படி சாப்பிட்றோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ஸ்டப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நான் சைடிஷாக வந்து தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து இதே போதுமானது, தயிர் வெங்காயமே இதே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இருங்க, சாப்பிட்றதுக்கு நான் உங்களை கூப்பிட்றேன். ஏங்க வாங்க சாப்பிட்றதுக்கு, ஆ ரெடி ஆயிடுச்சு, இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் தான் சாப்பிட்டு ரிசல்ட் சொல்லணும். எல்லோரும் சுட சுட இருக்கு. அப்புறமேட்டு மறுபடியும் சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி இது வந்து சூப்பரா இருக்கு. இந்த தயிர் வெங்காயம் சைட் டிஷ் வந்து இதுக்கு கரெக்டான மேட்ச். நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ஒரே மாதிரி டெய்லியும் சாப்பிட்டு இருக்கிறது சப்பாத்திக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.